நிதி உதவியில் கொள்வனவு செய்யப்பட்ட ரயில் இன்று யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்பு. 1000 ரூபாய் சம்பளம் வழங்குமாறு கோரி தன்னெழுச்சி இளைஞர் அணியினர் முதலாளிமார் சம்மேளன அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவின் எடுபிடியாகவே செயற்படுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை ரணில் மற்றும் கரு ஏமாற்றியதாக ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. வெளிநாட்டில் பணிபுரிவோர் மற்றும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கான கடன் வழங்கும் திட்டம் அறிமுகம். முதலில் உள்நாட்டு செய்தி. இந்திய அரசாங்கத்தின் கடனுதவியின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்ட புதிய ரயில் இன்று கொழும்பிலிருந்து காங்கேசன் துறை வரை பயணத்தை ஆரம்பித்தது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு இணைவாக இந்த ரயில் போதைப்பொருள் அற்ற நாடு என பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை இந்த ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்ததுடன் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் இந்த ரயில் போதைப்பொருள் ஒழிப்புக்காக பெயரிடப்பட்டுள்ளமைக்கான ஆவணங்கள் சிவில் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவினால் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தாரிகள் தரஞ்சித் சிங்கும் கலந்து கொண்டிருந்தார். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பிலான துண்டு பிரசுரங்களும் இங்கு விநியோகிக்கப்பட்டன. ஜனாதிபதி புதிய ரயிலில் மருதானை வரை சென்றார். நாட்டில் போதைப்பொருளை முற்றாக ஒழிப்பதற்கு முன்னெடுக்கப்படும் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு செயற்றத்துக்கு கட்சி பேதமின்றி ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். போதைப்பொருள் ஒழிப்புக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் முதல் தடவையாக நாளை ஜனாதிபதியினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர். இந்த ரயில் இன்று காலை 9:30 குருநாகலை அடைந்ததுடன் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் மாணவர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வு இன்று இன்று கட்சி அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர். அனைவரும் இணைந்து நாட்டிற்காக தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒன்றிணைந்த நாடாக உருவாகுவதற்கு தேவையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதனை செய்தால் அது நாம் அடையும் பாரிய வெற்றியாகும். பாதுகாப்பற்ற 674 ரயில் கடவைகள் காணப்படுகின்றன. பெல் அண்ட் லைட் முறை மூலம் 200 ரயில் கடவைகளை பொருத்துவதற்கு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 50 இடங்களில் அதனை பொருத்தியுள்ளோம். 2020 போது இந்த திட்டத்தை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். கிளிநொச்சி அறிவியல் நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ரயில்வே நிலையத்தினை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க திறந்து வைத்தார். வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன், யாழ் இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உத்தரதேவி ரயில் பிற்பகல் 2:40 அளவில் யாழ் ரயில் நிலையத்தினை சென்றடைந்து அங்கிருந்து காங்கேசன்துறை ரயில் நிலையத்துக்கு சென்று பயணத்தை நிறைவு செய்தது. சம்பந்தன் உண்மையில் இன்று இடைநடுவில் சிக்கியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இல்லாமற் போயுள்ளது. அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அவர்கள் செயற்பட்டமையினால் இன்று இந்த நிலைமைக்குள்ளாகியுள்ளனர். மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கு சபாநாயகரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சம்பந்தனின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோனமைக்கு சுமந்திரன் பொறுப்பு கூற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கிருந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இறுதியில் இல்லாமற் போயுள்ளது. சுமந்திரன் என்பவர் அமெரிக்காவின் ஒரு முகவராகவே செயற்படுகின்றார். தமிழ் மக்களின் உரிமைகளை பணத்திற்கு காட்டிக் கொடுக்கும் இவரை தமிழ் மக்களின் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது துரோகியாகவே செயற்படுகின்றார். தமிழ் மக்களையும் நாட்டையும் டாலர்களுக்கும் பவுன்களுக்கும் காட்டிக் கொடுக்கும் திட்டத்திற்கு பிரதானமாக ஒத்துழைப்பு வழங்கும் நபரை ரணில் விக்ரமசிங்கே என்பதனை கூற வேண்டும். அவரே இந்த அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ பிரதமர். உத்தியோகப்பற்ற பிரதமராக இன்று சுமந்திரன் செயற்படுகின்றார். தமது முகத்தை இரண்டு தரப்பினருக்கும் இரண்டு விதமாக காட்டிவிட்டு வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் செயற்பாட்டிலேயே ரணில் விக்ரமசிங்கவும் சுமந்திரனும் செயற்படுகின்றனர். இதன் மூலம் வடக்கில் தமிழ் மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது. தெற்கில் சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் எவ்வித நிவாரணமும் கிடைக்காது. காலி பூசா பகுதியில் 2 வர்த்தகர்கள் காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ரத்ருதனகம பகுதியில் வசித்து வந்த மஞ்சுள அசீலம் மற்றும் ரஷின் சிந்தக ஆகிய இரண்டு வர்த்தகர்களே இந்த மாதம் 23ஆம் தேதி கடத்தப்பட்டுள்ளனர். போலீசாரின் சீருடைய ஒத்த சீருடை தரித்த குழுவினரால் குறித்த வர்த்தகர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். மஞ்சுள அசீலவின் இல்லத்தில் வைத்து இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளது. இரண்டு வர்த்தகர்களும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மூன்று பிள்ளைகளின் தந்தையான மஞ்சுளா சீல பண்ணை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருபவர் ஆவார். 12 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மஞ்சுளா சீல ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்ற வர்த்தகரான ரஷின் சிந்தக ஒரு பிள்ளையின் தந்தை என்பதுடன் அவர் மொத்த மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருபவர் ஆவார். குறித்த சம்பவம் தொடர்பில் காலி குற்ற தடுப்பு பிரிவினரும் ரத்கம போலீசாரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். தன்னெழுச்சி இளைஞர் அணியினர் இன்று ராஜகிரிவில் அமைந்துள்ள முதலாளிமார் சம்மேளனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்நிலையில் தன்னெழுச்சி இளைஞர் அணியினர் முதலாளிமார் சம்பள அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாயாக உயர்த்துமாறு கோரியும் நாளை கைச்சாத்திடப்பட உள்ள கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மலையத்தை மறுபடியும் ஏமாற்றியுள்ளார்கள் எங்கள் மலைய தலைவர்கள். உண்மையை சொல்ல போனால் இந்த 855 ரூபா என்றது ஒரு கண் துடைப்பாக இருக்குது. நம்ம மலையக இளைஞர்களையும் மலையக மக்களையும் இன்றைக்கி ரொம்ப ஏமாற்றிருக்காங்க நமது அரசியல்வாதிகள். எனவே இந்த அடகு வாய்ப்பு இன்னும் எவ்வளவு நாட்கள் என்பது எங்களுக்கு அவர் அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை. அதே போல் இந்நாளைக்கு சைன் பண்ண விடாமல் நாங்களும் ஒன்றா இருக்கிறதுக்காக இந்த மலையக இளைஞர்களை அங்கங்கே அழைக்கிறேன். இவங்க சைன் பண்ணுற இடங்களுக்கு வாங்க போராட்டங்களை. இதுதான் கூட கடைசி போராட்டம். நாங்கள் இந்த போராட்டத்தை கட்டாயம் செஞ்சு ஆகணும். எல்லாரும் நாளைக்கு வாங்க சைன். நாளைக்கு எல்லாரும் ரோட்டுக்கு இறங்கி நாங்கள் இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிராக போரா. மந்திரிமாரோ அமைச்சர்மாரோ எல்லாரும் வந்து பொய் சொல்கிறாங்க. நாங்கள் தீ குளிக்க போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோன்னு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உங்களை பயம் காட்டி உங்ககிட்ட இருந்து அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் உங்களுக்கு அந்த காரணமெல்லாம் வச்சு உங்களை ஒன்று ஒன்றா சொல்லி இந்த சம்பளத்தை இல்லாமல் ஆக்குறாங்க. வடிவேல் சுரேஷ் கூறியிருந்தார், எங்களுடைய தாய் தந்தைகளிடம் நான் போய் அவர்களுக்கு இந்த சம்பளம் போதுமா என்று கேட்டுவிட்டு வந்துதான் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாட்டுவேன் என்று சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் அவர் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களிடம் கேட்டாரா அந்த வார்த்தையை? ஆறுமுகசுந்தரம் அவர்களுக்கு கூற வேண்டியது கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாட்டுவது 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கிடைத்தால் மட்டுமே என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது 700 ரூபாய் சம்பளம் என்று பகடைக்காயாக எங்களை மக்களை ஏமாற்றப் போகிறார். உங்களால் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒப்பந்தம் வைக்க முடியாவிட்டால் கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற வேண்டும். அனைவரும் ஒன்று திறந்து உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய தோட்டங்களில் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். நாளைய தினம் நீங்கள் கைவிட்டால் இன்னும் 2 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. பதவி விலகுவோம்னு சொல்கிற அமைச்சர் என்னைக்காவது பதவி விலகி இருக்காரா? 700 ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டு நாளை கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட உள்ளது. எனினும் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி புகவந்தலாவை நகரில் இன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன், புகவந்தலாவ மற்றும் புகவந்தலாவ பலாங்குட பிரதான வீதிகளை மறைத்து பெருந்தொட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் அப்பகுதியினூடான வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டிருந்தது. அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் தமக்கு வழங்கப்பட வேண்டும் என இதன் போது மக்கள் வலியுறுத்தியிருந்தனர். அவங்க அவ்வளவு வாங்கிக்கிட்டு அவங்க ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நாங்க இன்னைக்கு நல்லாச்சு நல்லாச்சு எந்த நல்லா
ஆச்சு. அதனால தயவு செய்து இந்த கூட்டு கமிட்டி மூணு பேத்துக்கு நாங்க சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நாளைக்கு ஒப்பந்தம் பண்ண வேணாம், பண்ணினால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதேவேளை ஹட்டன் மல்லியப்பூ சந்தையில் இரண்டு தொழிலாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரகம் என்றும் தொடர்கின்றது. இரண்டு தொழிலாளர்களும் நேற்று காலை முதல் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1000 ரூபாய் சம்பளத்தை வலியுறுத்தி புளியாவத்தை மற்றும் சலங்கந்த பகுதிகளைச் சேர்ந்த இருவரே சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாளைய தினம் உண்மையாகவே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுமானால் இது முழுக்க முழுக்க நாளைய தினம் ஒரு கருப்பு தினமாகவே அமைகின்றது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தொடர்கின்றோம். கொழும்பிலே இன்று 8-9 தினங்களாக எங்களுடைய இளைஞர்கள் போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கு அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்து 2வது நாளாக நான் இங்கு போராட்டத்தை நடத்தி வருகின்றேன். எங்களுக்கு 20 ரூபாய் சம்பளமே மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1000 ரூபாய் சம்பளம் பெற்று தருகிறேன் என்று சொன்னவர்கள் அவர்களே, இன்று 700 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கும் என்று சொல்பவர்களும் அவர்களே. இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை மலேக மக்கள் முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளர் அனுஷா சந்திரசேகரன் சந்தித்து கலந்துரையாடினார். இத்தனையோ காலம் காலமாக எனது தந்தை சந்திரசேகரன் அவர்கள் கூறி வந்திருக்கிறார், கூட்டு ஒப்பந்தம் என்பது கிளி தெரியப்பட வேண்டியது என்று. என்று இந்த கூட்டு ஒப்பந்தம் அளிக்கப்படுகிறதோ அன்றுதான் எமது தொழிலாளர்களுக்கான சம்பளம், நியாயமான சம்பளம் பெறப்படும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை மிகவும் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்களுக்குரிய அந்த சம்பளம் உண்மையிலே 1000 ரூபாய் சம்பளம் அதில் அல்லது அதற்கு மேல் சம்பளம் வழங்க வேண்டும். ஆனாலும் தற்பொழுது முதலாளர்கள் சம்பளங்களும் தோட்ட தொழிலாளர் சங்கமும் சேர்ந்து 700 ரூபாய் என்பதனை முன்வைத்திருக்கின்றார்கள். சம்பளத்தை கூட்டி கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதற்கு மேலதிகமான சம்பளத்தை அரசானது தனது அரசு நிதியில் இருந்தாவது 250 ரூபாவை கொடுத்து அவர்களுக்குரிய 1000 ரூபாய் சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்று மலுக்கடிக்கப்பட்டு வெறுமனே 700 ரூபாய் சம்பளத்துடன் இது முடிவடைந்திருக்கின்றது. இது உண்மையிலே மிகவும் ஏமாற்றக்கூடிய விடயமாக இருக்கின்றது. 2015 பொது தேர்தல் நேரத்திலே மேடையிலே இன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மலைய மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை தான் பெற்றுக் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை அவர் தெரிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இன்று இந்த சம்பள விவகாரத்திலே இந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தலையிடவில்லை. இந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உண்மையிலே மலையக மக்களுக்கு பொறுப்புகளை கூற வேண்டிய ஒரு காலத்தில் கட்டத்தில் இருக்கிறார் என்பது. மக்கள் தொழிலாளர் சங்கம் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நிலுவசம் 3 மாதத்துக்கான நிலுவ சம்பளத்தை கொடுக்கும் தொகை 150 மில்லியன் ரூபாய். அந்த 150 மில்லியன் ரூபாயிலே 100 மில்லியன் ரூபாவை இலங்கை தேயிலை சபை, அதாவது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு நிறுவனம், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சனுடைய ஒரு நிலையம், அந்த நிலையத்தில் இருந்த கொம்பனிகளுக்கு கொடுக்க போகிறார்கள். அந்த அளவுக்கு அரசாங்கம் கொம்பனிகளை பாதுகாக்கின்றது. நிலுவை சம்பளத்தை யார் கொடுக்க வேண்டும்? கொம்பனிகள் தான் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நிலுவை சம்பளத்தையும் அரசாங்கம் ஒத்துக்கொள்கின்ற என்ற அளவுக்கு இருந்தால் கம்பெனிகளை அரசாங்கம் எவ்வாறு பாதுகாக்கிறது? அது மட்டுமல்ல, கம்பெனிகளில் அந்த அளவுக்கு லாபமும் வருமானமும் இருப்பதன் காரணமாகத்தான் கம்பெனிகளை பாதுகாக்கின்றன. எனவே தொழிலாளிகளை பொறுத்தவரை அவர்களுடைய நியாயமான 1000 ரூபாய் கோரிக்கையை உதாசீனம் செய்து நிராகரித்து தொழிலாளர்களை எட்டி உதைத்து தள்ளியிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் பெரிசாமி பிரதீபன் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். உண்மையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுத்தருகிறேன் என்று கூறியதான ஒரு வாக்குறுதியை கடந்த காலங்களிலே நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் தெரிவித்திருந்தார். அவர்தான் இந்த 1000 ரூபாய் என்றதான ஒரு கதையை மக்கள் மத்தியிலே உருவாக்கியிருந்தார். தோட்ட தொழிலாளர்களை அவர் மீண்டும் ஏமாற்றி இருக்கின்றார் என்பதுதான் இங்கு வெளிப்படையாக தெரிகின்றது. உண்மையில் இந்த தேயிலை சபை டீ போர்டு என்கின்ற திணைக்களத்திலிருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த 3 மாத நிலுவை கொடுப்பனை வழங்குவதற்காக 100 மில்லியன் ரூபாய் வழங்குவதாக அமைச்சர் நவீன் திசாநாயக் அவர்கள் உறுதியளித்திருந்தார். இது உண்மையில் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். மீண்டும் தொழிலாளர்களை அரசாங்கம் ஏமாற்றுகிறது.
எதிர்காலத்திலே முகம் கொடுக்கின்ற வேண்டிய தேர்தலில் மீண்டும் தொழிலாளர்களை ஏமாற்றி ஐக்கிய தேசிய கட்சி தொழிலாளர்களின் வாக்குகளை சூறையாடுவதற்கான ஒரு சதித்திட்டம் தான் இந்த டீ போர்டிலிருந்து பெற்றுக் கொடுக்கின்றதான பணம். இதற்கு முன்பதாக இந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளின் போது முன்வராத இந்த டீ போர்டு இப்பொழுது ஏனைய தனியார் துணைக்களங்களிலும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது முன்வராத அரசாங்க இப்பொழுது தோட்ட முதலாளிமார்களை காப்பாற்றுவதற்காக, உண்மையில் தோட்ட முதலாளிமார்கள் தான் இந்த மூன்று மாத நிலுவை கொடுப்பனவை வழங்க வேண்டும், அவர்கள் வழங்குவதற்கு இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் கடந்து அரசாங்கத்திலிருந்து நிதியை பெற்றுக் கொடுத்து வழங்குகிறோம் என்பது தொடர்பான ஒரு விடயமானது. உண்மையில் தொழிலாளர்களை இங்கு காப்பாற்றப்படவில்லை. இது தொழிலாளர்களை உண்மையில் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டுமானால் இத்தொழிலாளர்களுக்கு மாதம் மாதம் அரசாங்க நிதியை கொண்டேனும் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கலாம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்களை ஏமாற்றி திருட்டுத்தனமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளனர். 750 ரூபாவுக்கு கையெழுத்திட உள்ளனர். இந்த கபடத்தனமான ஒப்பந்தத்தை தோற்கடிக்க வேண்டும். சில ஊடகங்களும் இதற்கு ஆதரவு வழங்குகின்றன. இந்த நிலைப்பாட்டினை உடைத்து இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் கருத்து வெளியிடும் இந்த நபர் யார்? எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பின் கொழும்பு பிரேம்ப்ரூக் பிளேஸில் உள்ள தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக கடந்த 10ஆம் தேதி சிவில் அமைப்புகள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு அநாகரிகமான முறையில் செயற்பட்ட ஒருவரே இவர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என ஊடகங்கள் இன்று நேற்று அல்ல நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தன. எனினும் இன்று டொலர் கனவுக்குள் சிக்கின்றுள்ள இவர்கள் ஒருபோதும் இல்லாதவாறு தமது சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடுகின்றமை தெளிவாகின்றது. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் 700 ரூபாவாக குறைவதற்கு இவ்வாறானவர்கள் குறுக்கிடுகின்றமையே காரணம் என்பதை மக்கள் அறிந்துள்ளனர். 1000 ரூபாய் கோரிக்கையை உடைத்தெறிவதற்கு இவ்வாறானவர்களே காரணமாகியுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இடம்பெற்ற போராட்டத்தில் பங்கு கொண்டவர்களின் ஒரு பகுதியினர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்களும், அதேபோல் நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற மங்கள சமரவீர அவர்கள் உள்ளிட்டரான குழுவினை சார்ந்த சிலர் இந்த போராட்டத்தினுள் இணைந்து கொண்டிருப்பமை குறித்து எங்களுக்கு ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. அரச சார்பற்ற அமைப்புகளின் சிலர் தோட்ட தொழிலாளர்களை வைத்து ஒரு வியாபாரம் நடத்துவதற்கு இந்த சம்பள அதிகரிப்பு போராட்டம் ஒரு களமாக அமைகிறதோ என்பது தொடர்பிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு. அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு ஒன்று இன்று ஹட்டனில் நடைபெற்றது. ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் கூறின 1000 ரூபாய் சம்பளத்தை என்னால் பெற்றுக் கொடுக்க முடியாது போனால் என்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை உடனடியாக ராஜினாமா செய்வேன் என்று. வடிவேல் சுரேஷ் அவர்களும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்தாது விட்டால் பாராளுமன்றத்தில் மண் தீக்குளிப்பேன் என்று பாராளுமன்றத்திற்கு மண்ணெண்ணெய் கொண்டு சென்ற வரலாறுகள் இருக்கின்றன. இவ்வாறு தோட்ட தொழிலாளர்களை 1000 ரூபாய் என்னும் அடைப்பொருளாக அடைமன பொருளாக வைத்து இந்த மலையக தலைவர்கள் தங்களுடைய தொழிற்சங்க அரசியலை முன்னகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள். கடந்த முறை அதாவது கூட்டு உடன்படிக்கை கைச்சாத்திட்ட பொழுது கிட்டத்தட்ட 16 மாதத்திற்கான நிலுவை சம்பளம் வழங்க இருக்கின்றது. அந்த 16 மாதத்துக்கான நிலுவை சம்பளம் எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பாக இதுவரையும் இந்த தொழிற்சங்க தலைவர்கள் கலந்துரையாடவில்லை. காலம் தாழ்த்தியே வந்தார்கள். ஆனால் இப்பொழுது தேயிலை அதிகார சபை அதாவது டீ போர்டு தேயிலை அதிகார சபையில் உள்ள பணத்தை சூறையாடுவதற்கு ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு தந்திரோபாய முயற்சியே இது. நாம் கூறுகின்றோம், இதற்கு முன்னர் வழங்க வேண்டிய அதாவது கடந்த காலத்தில் உள்ள நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்குவதற்கு தயாராக வேண்டும். அகில இலங்கை அரச பொது ஊழியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்று கல்முனையில் நடைபெற்றது. ஆறுமுகம் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார், தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு தொடர்பாக 1000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்காவிட்டால்
நான் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு பின்பு அவர் ராஜினாமா பண்ணாமல் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலும் அமைச்சராக ஒரு மாத காலம் செயற்பட்டிருந்தார். அவர் சொன்னது என்ன வார்த்தை என்று சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக 1000 ரூபாய் சம்பள உயர்வு பெற்றுவே கொடுப்பேன் என்று. ஆனால் இந்த பெற்றுக் கொடுக்கிறவில்லையே, நாங்கள் நீங்கள் சொன்ன உறுதி வார்த்தை இன்று காத்தாக பறந்து விட்டது. அதேவேளை சுரேஷ், வடிவேல் சுரேஷ் அவர்களும் சொன்னார், நான் அமைச்சராக வருகின்றேன், வந்தவுடன் நான் உங்களுக்கு சம்பள உயர்வு 1000 ரூபாய் கண்டிப்பாக பெற்று தருவேன் என்று சொல்லிவிட்டு இன்று 750 ரூபாய் சம்பள உயர்வு ஒன்றை தோட்டத்தொழில் வழங்கியிருக்கிறார். இதையிட்டு நாங்கள் எமது தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கும் வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு எமது தொழிற்சங்கம் பூரண ஆதரவை வழங்கி கொண்டு இருப்போம். காலகாலமும் சொந்தங்களித்து எழுதுவிடங்களாயும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் படும் வேதனையும் சோதனையும் கண்டு கண்மூடித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். உண்மையிலே இது உண்மையாக ஒரு மனித அபிமானமற்ற செயலாகும் என்று. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் சட்டத்தரணி ஜெயமதி விக்ரமரத்னே அவர்களுடன் இணைந்து ஒரு ஒற்றையாட்சியை தயாரித்து அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எங்களோட மக்கள் மட்டத்தில் கொண்டு வந்து இது சமஸ்தி என்ற பச்சை பொய்யை சொல்லி தங்களுக்கு தங்களை வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பின அதே மக்களை ஏமாற்றி சிங்கள தேசியவாதத்துக்கு விசுவாசமாக செயல்பட்டு நாங்களாகவே விரும்பி எங்களோட உரிமைகளை கைவிடுற நிலையை உருவாக்குறதுக்கு இன்றைக்கு துணிந்திருக்கிறேன். இதுதான் இந்தியா தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பாளர்களுடைய யதார்த்தம். தேர்தல் திணைக்களத்திலே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தீவிரமான ஆதரவாளர் இன்றைக்கு தேர்தல் திணைக்களத்தில் வந்து ஒரு கமிஷனராக இருக்கிறார். அவர் அந்த திணைக்களத்திலே ஒரு கமிஷனராக இருந்து கொண்டு சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் வக்காலத்து கொண்டு கட்டுரை நடுவர். இதுதான் இன்றைக்கு ஜனநாயகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடு தொடர்பிலும் இதன் போது அவர் கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பச்சையாக சொல்வதாக இருந்தால் இந்திய மேற்கு நாடுகளுடைய எடுபடிகளாக செயற்படுவதால் இந்திய யதார்த்தம். எங்களை பொறுத்தவரையிலே இந்தியாவில் பச்சையாக சொன்னால் இந்தியாவுக்கு கடமைப்பட்ட இந்தியாவுடைய ஒரு எடுபடி அமைப்பு சொந்த இனத்தை காட்டி கொடுத்து இந்தியாவுக்கு சேவை செய்வதற்கு தயாராக அந்த இந்தியாவுடைய எடுபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் கூட்டுக்கொள்ள வச்சு கொண்டு பேரம் பேசலாமா? முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு 10 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு கடன் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2 வருடங்கள் நிவாரண காலத்துக்கு உட்பட்ட வகையிலும் 15 வருடங்களில் மீள செலுத்தும் வகையிலும் இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. தமக்கான வீடொன்றை நிர்மாணிக்கும் திட்டம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் பலருக்கு உள்ளதாக நிதியமைச்சு கூறியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்துள்ள கணிசமான தொகையை இலங்கை வங்கிகளில் வைப்பீடு உள்ளவர்கள் கடனுக்காக விண்ணப்பிக்க முடியும். கடன் திட்டத்தில் வட்டியில் 75% அரசினால் செலுத்தப்படும். முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்காக மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தி வாடகை மோட்டார் வாகன சேவைகளை ஆரம்பிக்க 20 லட்சம் ரூபாய் நிவாரண கடன் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. 35 வயதை தாண்டிய முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். இந்த கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சர் மங்கள சமர்வீர சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. 160வது உதாகமான சேர்த்திட்டம் பதகிரிய தமனாவ ஹம்மாந்தோட்டை பிரதேசத்திலே மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்றது. மற்றும் மின்சாரம் ஆகிய ஷில்பா சபைய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உரிமையாளர்களுக்கான உறுதி பத்திரங்கள் வீட்டுக்கடன் பத்திரங்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. தங்காலை பாலிகா வித்யாலய மாணவர்களுக்கான சீருடைகளுக்கான தனது தனிப்பட்ட நிதியிலிருந்து அமைச்சர் 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அக்குரணையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ஹலீம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்று முன்னேறும் முன்னொரு காலம் இல்லாத வகையிலே இன்று பல ஊர்களிலே இந்த போதை வஸ்து பாதிப்பினை இருப்பதாக நாங்கள் காண்கின்றோம். எமது கௌரவ ஜனாதிபதிகளின் ஆலோசனை பேரில் இந்த வாரம் விசேடமாக போதை தடுப்பு வாரமாக கணிக்கப்பட்ட இந்த தருணத்திலே அறிவுறுத்தல் முகமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. போதை தடுப்பு விஷயமாக விசேட கவனம் செலுத்தி நாங்கள் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கின்றோம். அகில இலங்கை ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹிஃபிள் போட்டியில் வெற்றி பெற்ற ஹாஃபில் மார்களுக்கு இன்று பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன. தாமரை தடாகத்திலிருந்த நிகழ்வில் கைத்தொழில் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன. புனித அல் குரானை மனனம் செய்த ஹாஃபில்மார்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தனர். நிகழ்வின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த தேசிய அரசாங்க காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டது. அதுவே உண்மையான கதை. ஆகவே ஏமாற்றப்பட்ட அந்த வலையில் மீண்டும் சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தேசிய அரசாங்கம் என்பதில் எந்தவித பலனும் இல்லை என நான் கூறுகின்றேன். அது சவாலுக்குட்படுத்தப்பட்ட ஒரு விடயம், அதாவது செல்லுபடியற்ற நாணயம். அந்த கொள்கைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற குழுவினாலும் நாட்டில் உள்ள பெருந்திரளான ஆதரவாளர்களினதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆகவே புத்தியுள்ளவர்கள் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் அதுவல்ல. தொடர்வது விளையாட்டு செய்தி. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. 2018 ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கும் ஊக்குவிப்பு செயற்திட்டத்தில் கல்வி அதிகாரிகள், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்று மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊக்குவிப்பு செயற்திட்டத்தின் போது கால்பந்தாட்டம், ரக்பி, பேஸ்போல் விளையாட்டுகளின் நுழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாடசாலை மட்ட தங்கப்பதக்கம் மட்டக்களப்பு இந்த கல்லூரியின் கிருஷ்ணகுமார் விதுலாஷின் வசமானது. 2017 டிசம்பர் முதல் 2018 டிசம்பர் வரையான காலப்பகுதியில் தேசிய சர்வதேச ரீதியில் திறமைகளை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா எதிர்வரும் மார்ச் மாதம் 29 ரத்னாதி ஸ்டீன் கலைகத்தில் நடைபெற உள்ளது. பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் சுடரேந்திய வாகன தொடரணி மட்டக்களப்பில் இருந்து அம்பாரை நோக்கி பயணமானது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நாளை மலரும் புதிய வாரத்தின் முதல் நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆரம்பமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வணக்கம்.